வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒன் கோல் ஃபேஸ் மோல்ல தான். ஸோ காரை பார்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோக்காக தான் போயிட்டு இருக்கோம். எங்க அப்படின்னு சொன்னா புதுசா கொழும்புல சுட சுட ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட், நான் நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை ஸ்ரீலங்காவில் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க போய் நாங்க சாப்பிட போறோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வீடியோவில் வருது. ஸோ வாங்க உள்ளுக்கு போகலாம். ஓகே, ஸோ நாங்க இங்க ஒன் கோல் ஃபேஸ்ல அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. நாங்க வந்த ரெஸ்டாரண்ட் வந்து டம்பா சீஃபுட் ரெஸ்டாரண்ட் தான். 6th ஃப்ளோர்ல இருக்கானே? எஸ், 6th ஃப்ளோர்ல இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ரூஃப் டாப் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் தான் இருக்கு, புதுசாக திறந்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து இது வந்து துபாயில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ அதை இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளுக்கு போய் ஆர்டர் கொடுத்துருவோமா? எஸ் உள்ளே போமா. எஸ், எல்லாமே வந்து ப்ளூ கலர் தீமில் செஞ்சுருக்காங்க. அண்ட் போலில் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எஸ், எல்லாமே வந்து அந்த கடல் சார்ந்த விஷயங்களை போட்டிருக்காங்க. இங்கே மீன் இருக்கு, அங்கால வந்து அந்த போட் கேப்டன் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல? அண்ட் ரொம்ப கொஷா இருக்கு. எனக்கு வந்து இந்த சாஸ் நல்லா பிடிச்சிருக்கு, வெல்வெட் துணியில் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கு. இதோட பேர் என்ன கௌஷிக்? இதோட பேர் வந்து டம்பா, டம்ப் த சீ ஃபுட். ஸோ இது வந்து ஒரு பியூர்லி வந்து ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஃபுல்லாகவே சீ ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்குது. நான் இப்போ தான் மெனு கார்டை பார்த்தேன். ஸோ சூப்பராக இருக்குது. நாங்கள் சில பல ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்தால் பிறகு சாப்பிட்டு சாப்பிட்டு கதைக்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணதில் ஒவ்வொரு ஐட்டமாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் சூஷி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்திருக்கு. அண்ட் நாங்கள் வந்து அந்த டம்பா ஃபீஸ்ட் என்ற ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணோமா, அதுக்கு 1 லிட்டரில் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து அது கூட நிறைய சாய்ஸ் இருக்கு இல்லையா? நல்லா இருக்குல்ல? எஸ். ஸோ ரெண்டு பேரும் வடிவாக குடிக்கலாம், லவர்ஸ் குடிக்கலாம். ஆஹா, நல்லா இருக்குல்ல? நாங்கள் வந்து பேஷன் ஃப்ரூட் ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதை விட வந்து அதுலேயே நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது, ஒரு 4-5 இருக்குல்ல. அண்ட் வந்து இப்போ வந்து சூஷியை சாப்பிட்டுடலாம். அதை விட மெயின் வந்து நான் மெயினாக வெயிட் பண்ணுறது வேற ஒரு ஐட்டத்துக்கு தான், டம்பா ஃபீஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், அது வந்த பிறகு தான் மிச்ச கதை. எஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் இதை முடிச்சு. நான் வந்து உண்மையாக சூஷியெல்லாம் இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து இப்படி எடுத்து சோஸில் டிப் பண்ணிட்டு சாப்பிட்றேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ஒரு ஃபிஷ் மாவு ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் சோஸ் எல்லாம் ஊற்றி நல்லா இருக்கு. நானும் இதில் பெரிய ஃப்ளூவென்ட்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஆனால் கௌஷிக் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக செய்வாங்க. ஏன்னா அப்படி சொல்லும்போது குக்கிங்கில் நல்லா இருக்கா? நல்லா இருக்கலாம். அண்ட் நாளைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே, நாங்கள் இன்றைக்கு வந்து வீடியோ செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் எங்களோட அந்த கண்ணாடி கங்கால வந்து கலர் கலர் பட்டாம்பூச்சியிலலாம் பறக்குது, நிறைய காதல் ஜோடிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, நாங்கள் இனி வந்து அந்த டம்பா ஃபீஸ்டோட மீட் பண்ணோம். ஓகே, ஸோ நான் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ண அந்த டம்பாட ஃபீஸ்ட் வந்தாச்சு, சீஃபுட் ஃபீஸ்ட். ஸோ இதில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது, எல்லா சீஃபுட்டுமே இருக்குது, சிப்பி ப்ரோன்ஸ் இருக்குது, நண்டு இருக்குது, எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இதுக்கு தான். பிரெட் தந்துருக்காங்க. எஸ், இது வந்து பிரெட், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ரைஸ் கூட தருவாங்களாம். ரைஸோ பிரெட் எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தருவாங்க, போல் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து நாங்கள் 2-3 ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் அதுக்கு முதல்ல வந்து க்ளவுஸ் போட்டுடலாம். எஸ், இங்கே வந்து அது ஒரு விஷயமா சொல்கிறாங்க, க்ளவுஸ் போடுறது. அது வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கு ஒரு மெஸ்ஸி இல்லாமல் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் போட்டு சாப்பிட்றோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து இது முதலே பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து துபாயில் இருக்குது. இர்ஃபான் வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருந்தார். ஸோ நான் வந்து வேளாட்ட வந்து துபாய் போகும்போது கேட்டுகிட்டே இருந்தேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. அது ஒரு விஷ்லிஸ்ட்டாகவே இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து எங்களுக்கு அந்த இடத்துக்கு போக கிடைக்கல. ஸோ நாங்கள் போகல. இது சேம் பிரான்ச் தானே? அதுதான் இங்கே துபாய்க்கு, துபாயில் நீங்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஒரே கௌசி ஆகிடுச்சு, பட் போக முடியல. ஸோ நாங்கள் சாப்பிட தொடங்குவோமா? சாப்பிட தொடங்குவோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து எனக்கு பிடிச்ச ப்ரோனை ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு ப்ரோன் எப்போ இல்லை பிடிச்சிச்சு? எஸ், ப்ரோன் யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? அண்ட் வந்து இது வந்து இப்படி தான்,
ஒரு ஸ்ரீரங்கன் ஃப்ளேவர் வருது, கொஞ்சம் உரப்பு இருக்கு, ஆனா வந்து ஊவ உரப்பான ஒரு கறி இல்ல. ஸ்ரீலங்கன் ஃப்ளேவர் தெரியல, டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒயிலியான கறி மாதிரி செஞ்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட். ஆனா அது ஸ்ரீலங்கனுக்காக வந்து ரோஸ்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஆனா இது போட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் கசகசான்னு இருக்கேன், பட் நல்லா இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஸோ நண்டு எக்ஸ்பர்ட் நான் தான். அண்ட் நீங்க வந்து இப்படி உடைச்சிங்கன்னு சொன்னா நண்டு வந்து அப்படியே ஃபுல்லா வருது. உண்மையாக வந்து கவுச்சி தான் நண்டெல்லாம் சாப்பிடுவான், ஸோ அவக்காக நான் விடுறாங்க. அண்ட் கட்டில் ஃபிஷ் எல்லாம் போட்டிருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இப்போ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இந்த நண்டு. அண்ட் வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். என்ன நல்லா இருக்குல்ல அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் அதை வச்சு உடையுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நண்டெல்லாம் உடைக்க கஷ்டமாக இருந்தால் இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கௌசிக்கு இதெல்லாம் தேவையில்லை. எஸ், தட்டி சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இது வேணாம், நாங்கள் வந்து எங்களை கையே ஆயுதமாக இருக்கணும். அண்ட் இது என்ன கிளாம்ஸ், கிளாம்ஸ் எஸ், சிப்பியா சிப்பியோ மட்டி எனக்கு தெரியல. அது ஸோ கௌசி வச்சு சாப்பிட்றதில்ல சிப்பி. எஸ், நாங்கள் சாப்பிட்றதில்ல, பட் இப்போ சாப்பிடணும். ஒரு பட்டரி ஃப்ளேவர் ஒன்று வருது. அண்ட் சோளம் நான் வந்து இப்போ ரோஸ்ட் பானோட சாப்பிட போகிறேன். எனக்கு கிரேவி நல்லா பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையாகவே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் பேருக்குரியது, மூன்று பேருக்குரியது. உண்மையாகவே ரெண்டு பேர் மூன்று பேர் சாப்பிடக்கூடிய மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை தாண்டி இதுக்கு வந்து ரோஸ்ட் பான் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ரைஸும் கேட்கலாம். கார்லிக் ரைஸும் இருக்கலாமா? கார்லிக் ரைஸ் இருக்குது, வேற சரியாக கார்லிக் ரைஸுங்கிற கார்லிக் ரைஸ் இருக்குது. அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் ரோஸ்ட் பான் எடுத்தோம், பட் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ரைஸும் சொல்லியிருக்கோம். நான் வந்து ஃபோனை பிடிச்சி கடிச்சேன்னா கடிச்சோடனே ஷப்பிங் பேக்கையும் பிடிச்சி கடிச்சிட்டேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நார்மல் கையாக சாப்பிடலாம், பட் எனக்கு ஈஸி. எனக்கு சொன்னால் எப்பவுமே கேமரா மாறி மாதிரி யூஸ் பண்ணணும், இதில் சொன்னால் கலட்டி போய் செய்யலாம், ஈஸி இல்லை. ஆனால் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் போட்டிருக்காங்க. உண்மையாக வந்து நீங்கள் எல்லா சீ ஃபுட்டுக்கு போனாலும் வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் போனால் இதெல்லாம் கிடைக்கும், பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் ரொம்ப நாளாக வந்து அந்த துபாய் விஷயத்தை சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அடுத்தது வந்து அதை பற்றி அன்றைக்கு காய்ச்சேன், கதைச்ச அன்றைக்கு தான் வேலை வந்து கண்டுபிடிச்சேன். ஆ, அது இங்கே திறந்துட்டாங்க. அன்றைக்கு வந்து மார்னிங் காய்ச்சிட்டு இருந்தேன், ஒரு நாள் போய் துபாயில் போய் சாப்பிடுறேன்டா. நான் வந்து ஈவினிங் வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் போய் போட்டுருந்தாங்க. ஓகே, நாங்கள் வரத்தான் வரோம்னு சொல்லி இன்றைக்கு மண்டே வந்திருக்கேன். ஸோ இந்த ரோஸ் பானோட வந்து நான் வந்து இந்த பொல் சம்பல் சாப்பிட போகிறேன். வேலை வந்து துபாய்க்கு போய் இதை சாப்பிடணும்னால எல்லாரும் நினைக்க போகிறாங்க, அம்மா இது சாப்பிட்றதுக்காக துபாய் போகிறீங்களான்னு. அப்படி கிடையாது, நாங்கள் போனப்பவே சாப்பிட வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்கு. நிறைய வந்து இந்த கிளாம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இந்த இது வந்து கொஞ்சம் கசகசான் இருக்கு. கழட்டிடுவோம். ஸோ வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ரைஸ், கார்லிக் ரைஸ் எடுத்துருந்தோம். ஸோ கார்லிக் ரைஸும் வந்துட்டு வந்து இவங்க வந்து ரோஸ் பான் ஒரு ரைஸ் எடுக்கலாம். ஸோ நாங்கள் ரோஸ் பான் மாதிரி எடுத்துட்டோம். ஆனால் உண்மையாக வந்து இந்த இதுக்கு வந்து ரோஸ் பான் ஒர்க் அவுட் ஆகாது, பிகாஸ் வந்து கிரேவி வந்து கொஞ்சம் குறைவு தானே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கி ரைஸோ கார்லிக் ரைஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணத்தன்மையான கிரேவியோட சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இதுக்கு வந்து ரோஸ் பான் தான் பிடிச்சிருக்கு, பிகாஸ் அது அந்த ரோஸ் பானை வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பட்டரில் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. மத்தியான டைமாக இருக்கும்போது கொஞ்சம் ரைஸும் எங்களுக்கு கொஞ்சம் யாவிச்சு அதனால் அதை எடுத்தோம். ரைஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, கொஞ்சம் சிக்கியான ரைஸ் தான், பட் கார்லிக் ஃப்ளேவர் நல்லா வருது. இந்த இந்த கிளாம்ஸில் உள்ளுக்கு வந்து நிறைய மசாலா இருக்குது. அப்படியா? அந்த மசாலாலெல்லாம் போட்டு நல்லா குழச்சி அதை எடுத்து கோசி சாப்பிட்றது பார்க்க எனக்கே வாய் வருது, நானும் ட்ரை பண்ண போகிறேன். சரி ஓகே, நாங்கள் இதே சாப்பிட்றது நல்லா இருக்கு. உண்மையாக வந்து ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குமா இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. அதை நான் சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்தீங்கன்னா ரைஸ் எடுங்க. ப்ரோன்ஸுக்கு போகாம, இது வந்து ப்ரோன்ஸ் தான், இது வந்து மிக்ஸ் கிரில். ஸோ இதில் வந்து கப்பல் ஃபிஷ், ப்ரோன் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க நீங்கள் வந்தீங்கனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இவ்வளோ பொறுமையாக அதெல்லாம் உடைச்சி சாப்பிட்றேன். வேலை அப்படியே எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்குது.
டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃப்ளேவராக இருக்குது. இதில் கூட நண்டு வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. நண்டு வந்து உங்களுக்கு கை வந்து கிளம்சி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஷுவராக வந்து அதை போட்டு சாப்பிட்லாம். பட் எங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த வீடியோ பர்பஸுக்காகவும் எனக்கு அது கொஞ்சம் இதை அன்ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது இருக்கா இப்படி போட்டாச்சா? எப்படி இருக்குது? இதுல பட்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட்டர் garlic butter மாதிரி. garlic butter நல்லா இருக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தா டிஃபரண்டா இருக்கு. எப்பவுமே மயனிஸோட சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. சோ நாங்க வந்து அதை விட மெயினான ஒருத்தர் இவரோட பேர் என்ன? நண்டு. சோ பார்த்தா தெரியும் நண்டு. சோ நண்டு கிரேவி மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் அதையும் இந்த சோடோட போட்டு சாப்பிட்டு நல்லா தான் இருக்கு. ஆனா நாங்க அப்படி பண்ணல. கறிக்குல நண்டை வந்து நான் தேட வேண்டியிருக்கேன். ஓ மை காட், பெரிய நண்டு. சா 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 செம. நாங்க வந்து இந்த மெஸ்ஸியாவே சாப்பிடுறோம். ஆனா அப்படி தான் சாப்பிடணும், இல்லட்டி அந்த ஃபீல் வந்திராது. யா, இப்ப நான் வந்து இந்த நண்டை பிக்ற. அது நிறைய தசை இருக்கு பாத்தீங்களா? ஓ யா, நீங்க பாத்தீங்கன்னா செம மெஸ்ஸி. சாரி, பட் நீங்க வந்தா அப்படி தான் சாப்பிட வேண்டிய இருக்கும். இத வந்து நான் ஆஹா கொஞ்சம் லைட்டா ஒரு என்ன சொல்றது அந்த பட்டரி ஃப்ளேவரோட இருக்கிற மாதிரியான ஒரு கறி. அந்த மில்கி ஃப்ளேவர் நல்லா தெரியுது. டிஃபரண்டா இருக்கு. எப்பவுமே ஜஸ்னா ஸ்டைல்ல நண்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் வந்து கிரேவி ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் இவ்வளோத்தையும் முடிக்கணும். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நாங்கள் எடுத்த எல்லா ஐட்டமும் உங்களை டேஸ்ட் பண்ணி காட்டியாச்சு. அல்டிமேட்டாக இருக்கு. அண்ட் வந்து நாங்கள் இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து மீட் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஹைலி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோட வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களோட டம்பா ஃபிஷ் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஸ்ரீலங்காலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எஸ் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். அண்ட் வந்து எங்களோட கிரேசி பே யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசி பே அண்ட் பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை பை. See you guys.